வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, புரதச்சத்து அதிகம் நிறைந்த சைவ உணவு வகைகளைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசைவ உணவுகளில் அதிகம், சைவ உணவுகளில் எந்த உணவுகளில் அதிகமாக உள்ளது என்பதை பற்றி தான் இப்பொழுது நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது முளைக்கட்டிய பச்சைப்பயிர். இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம் வந்து புரதச்சத்து இருக்குது. மேலும் இதில் வந்து நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம டெய்லியும் காலையில் சாப்பிடும்போது நமக்கு செரிமான பிரச்சனையிலிருந்து நமக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும். மேலும் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்க செய்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னீர். இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 18 கிராம் வந்து இருக்குது புரதச்சத்து. மேலும் இதில் வந்து கால்சியம் இருக்குது. இந்த கால்சியம் ஆனது பார்த்தினா தசைகளை வந்து வளர்ச்சிப்படுத்தவும் மற்றும் எலும்புகளை வந்து உறுதிப்படுத்தவும் பயன்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ். இந்த சோயாபீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமில் வந்து 52 கிராம் வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு தேவையான 50% வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம புரதச்சத்து வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உடலுக்கு மிக வலிமையாகவும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது இந்த சோயாபீன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மலிவான விலைகளிலும் நமக்கு கிடைக்கக்கூடியது. எனவே வந்து இந்த சோயாபீன்ஸ் வந்து நம்ம அன்றாட உணவில் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 100 கிராமில் வந்து 25 கிராம் வந்து இருக்குது. மேலும் வந்து இந்த எடையை வந்து அதிகரிக்க செய்யவும் உடல் வந்து வலிமை பெற செய்யவும் உதவுகிறது. இந்த உளுந்து வந்து நம்ம களியாகவும் கஞ்சியாகவும் பயன்படுத்தி சாப்பிடலாம். அடுத்து கிட்னி பீன்ஸ். இந்த கிட்னி பீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமில் 8.7% வந்து பார்த்திங்கனாக்கா புரதச்சத்து இருக்குது. மேலும் வந்து 6.4% வந்து நார்ச்சத்து இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை வந்து சீராக இயங்க செய்கிறது. அடுத்து கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கனாக்கா 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிராம் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் வந்து இருக்குது. 100 கிராமில் 9 கிராம் வந்து உங்களுக்கு புரதச்சத்து இருக்கிறது. மேலும் வந்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா தசை வளர்ச்சியை வந்து உண்டு பண்ணக்கூடியது. மேலும் உடல் எடையை வந்து வேகமாக அதிகரிக்கக்கூடியது. நமக்கு வந்து முழுமையாக வலிமை தரக்கூடிய உணவுப் பொருளாக இந்த கொண்டக்கடலையானது இருக்கிறது. அடுத்து காளான் மஸ்லும். இந்த காளானில் வந்து பார்த்திங்கனாக்கா 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 3.1% வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இதில் புரதச்சத்து வந்து இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி டி அதிகமாக உள்ளது. மேலும் வந்து எலும்பு வந்து இதில் வலுப்பெற செய்யும் மற்றும் நரம்பு மண்டலம் வலிமையாக இருக்க இது உதவுகிறது. எனவே வந்து இந்த காளான் உணவுகளையும் நம் அன்றாட வாழ்வில் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கனாக்கா 100 கிராமில் வந்து 27% வந்து இதில் வந்து இருக்குது புரதச்சத்து. மேலும் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான புரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து இதிலே இருக்குது. மேலும் இதில் வந்து ஜிங்க் அதிகமாக உள்ளது. ஏன்னா வந்து உடலை வந்து வலிமையாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்க நமக்கு வந்து இந்த வேர்க்கடலை வந்து உதவுகிறது. அடுத்து கீரை வகைகள். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 100 கிராமில் 3.5% வந்து இருக்குது. மேலும் இதில் வந்து விட்டமின் சி, அயன், போலிக் ஆசிட் அதிகமாக உள்ளது. இது இரத்த ஓட்டத்தை வந்து சீராக இருக்க செய்கிறது. மேலும் சிவப்பு அணுக்களை வந்து சீராக பராமரிக்க உதவுகிறது. இதனால் வந்து நமக்கு இரத்த ஓட்டமானது சீராக இருக்கும், உடலும் வந்து வலிமையுடன் ஆரோக்கியத்துடன் காணப்படும். என்ன நண்பர்களே, மேலும் இது போன்ற தகவல்களுக்கு வந்து நமது சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.